Hi, welcome to Recipe Guru. This is Sumathi Kannan. நான் வந்து பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் பீட்ரூட் யூஸ்வலாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பீட்ரூட்டோடதுன்னு தெரியாது, அது அட் த சேம் டைம் பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். எஸ்பெஷலி பசங்களுக்கு பிடிக்கலன்னா இதை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து லன்ச் பாக்ஸு அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வைக்கலாம், இல்லை ஈவினிங் நம்ம சூடாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலி ரெண்டு மூணு டைப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரெண்டு வெரைட்டி சொல்லிக் கொடுக்குறேன். அது தவிர நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லைனாக்கா சப்பாத்தியில் ரோல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை மசால் தோசையில் கூட நொடியில் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பெரிய நிறைய வீட்டில் இருக்கிற ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குன்னு மெனக்கெட்ட தானே வாங்க வேண்டியதுலாம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். நீ வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய பீட்ரூட்டும் ஒரு மூணு மீடியம் பொட்டேட்டோவும் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன், வேக வைக்க போகிறேன் இப்போ குக்கரில். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொட்டுறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வைக்க போகிறேன். மீடியமில் ரெண்டு விசில் வந்தவுடனே அணைச்சிட்டு திறந்து உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இப்போ குக்கர் ஸ்டீம் முடிஞ்சிருது. ஸோ இப்போ குக்கர் திறக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்ச அந்த உருளைக்கிழங்கும் அந்த பீட்ரூட்டும், ஆக்சுவலி உருளைக்கிழங்கு வந்து பைண்டிங்காக தான், வெறும் பீட்ரூட்னா உங்களுக்கு பைண்ட் ஆகாது, அதுக்காக தான் இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் அந்த நன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கோ, நல்லா ஸ்மாஷ் பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸ்மாஷ் பண்ண உடனே. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக சாப்பிடுவோம் இல்லையா ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அந்த அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக தெரியுது பாருங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கலாம். ஸோ இப்போ வானா போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொத்தியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் போடுறேன். ஸோ அது இப்போ அது ஃபுல்லாகவே நான் போட்டுடுறேன். ஆக்சுவலி அது நீங்கள் குக்கரை திறந்த உடனே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த இதை எடுத்துக்கணும். இப்போ சால்ட்டு போடுறேன், ஒரு ஸ்பூன் சால்ட் போடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அதையும் போடுறேன். அப்புறம் கரம் மசாலாவும் போடுறேன் ஒரு ஸ்பூன். ஸோ இதுக்கு தேவையானது எல்லாமே நான் இப்போ போட்டுட்டேன் அதில். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும் அது இந்த எண்ணெயில். ஸோ இந்த மிக்சர் தான் நான் சொன்னேன், நீங்கள் சாண்ட்விச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மசால் தோசை மாதிரி நொண்டில் மசாலாவும் வச்சு கொடுக்கலாம். இந்த மிக்சரை இப்படி அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கொத்தமல்லி இதில் போடுங்க, நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த டிஷ்ஷுக்கே ஒரு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். எனக்கு இப்போ அந்த இது ஒரு மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ வானால் ஒரு எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்குள்ளேயே இது நல்லா பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கையை வாஷ் அலம்பிண்டு அலம்பிண்டு நீங்கள் பண்ணிங்களா நல்லா உருட்டை வரும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு வேணால் தூவிக்கோங்க அந்த இதில். ஸோ இப்போ இது மாதிரி நல்லா பாலாக பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அது வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ நான் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி அந்த பாலை நன்னா அதை கோட் பண்ணிவிட்டு இப்போது அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் போடுறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் கோட் பண்ணி கோட் பண்ணி போட்டிங்கன்னா அதை பண்ணி எடுத்த உடனே காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வெள்ளியில் இப்போ வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கு நான் இப்போ உடனே போட்டுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேண்டாம், ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னாக்கா எண்ணெயில் பொறிக்காமல் கையில் தட்டிட்டு பேட்டிஸ் மாதிரி அன்றைக்கி இன்னொரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா பேட்டிஸாக, அதில் மாதிரி
அந்த லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் அந்த பேட்டிஸ் அது மாதிரி கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் பண்ண பீட்ரூட் பால்ஸ் ரெடி ஆயாச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இன்னொரு விமான எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இந்த வடாபாவை மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ அதில் வந்து ஒரு பக்கம் சில்லி சாஸும் ஒரு பக்கம் டொமேட்டோ சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அந்த பால்ஸை வச்சு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ரெண்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஸ்நாக்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாலே, அது வந்து இப்போது கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு ரெண்டு கரண்டி கடலை மாவும் ஒரு கரண்டி அரிசி மாவும் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் போட்டிருக்கேன். தென் இதுலேயே மிளகாய் பொடி அண்ட் உப்பு, மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன், மிளகாய் பொடியும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போட்டு இது நல்லா கலந்துருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு அரை அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு பாருங்கள். தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தண்ணி எவ்வளோ கொட்டுறீங்கன்றதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி வரணும். கொஞ்சம் திக் பேட்டராக வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அதை கலந்துக்கணும் மாவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஒரு இட்லி மாவு அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து அந்த பாலை நான் போட்டு இதில் தண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இது நல்லா பொறிச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு இந்த கிரேவியையே இந்த ஒரு அந்த மிக்சரையே நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல விதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரெட்லேயோ சாண்ட்விச்சாவோ இல்லைன்னா மசால் தோசையாவோ இல்லைன்னா இந்த மாதிரி பால்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.